வணக்கம். தெரிந்த மனிதர்கள் அவர்களை பற்றிய தெரியாத சில சுவாரஸ்யமான செய்திகள், அதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் மக்கள் தினம் எம்ஜிஆரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எம்ஜிஆர் என்ன செய்வார் அப்படின்னா, அவர் சொன்னதை கேட்டுட்டா, ஒரு தயாரிப்பாளரோ இயக்குனரோ கேட்டுட்டா அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்வார். ஒருவேளை கேட்கல அப்படின்னா அவங்களையும் என்ன வேணாலும் செய்வார். இப்படியான வகையில் ஒரு பாணியை கடைபிடிச்சவர் தான் எம்ஜிஆர். அந்த வகையில் ரெண்டு பேரை பற்றி பார்க்கலாம். முதல் ஒருத்தர் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர், இன்னொருத்தர் இயக்குநரும் தயாரிப்பாளரான டி யோகானந்த். இந்த ரெண்டு பேரை பற்றி பார்க்கலாம். பொதுவாக தேவர் அவர்கள் வந்து எம்ஜிஆர் நினச்சி செய்ய முடியாத போன பல விஷயங்கள் உண்டு. அதில் தேவரும் அது மாதிரி அடங்குவார். ஏன்னா எம்ஜிஆருக்கு பிடித்தமான இசையமைப்பாளர்கள்லாம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. ஆனால் தேவர் எந்த இடத்துலையும் விஸ்வநாதன் ராமமூர்த்தியை பயன்படுத்தவே கிடையாது. அதே மாதிரி எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. ஆனால் தன்னுடைய படங்கள் முழுக்க வந்து கண்ணதாசனையே பயன்படுத்திக்கிட்டு இருந்தார் தேவர். அதே மாதிரி வாலியையோ மற்ற யாரையுமே பயன்படுத்தலை. ஏன்னா வாலியுடைய நினைவு நாடாக்களில் எந்த இடத்துலையும் தேவரை பற்றி குறிப்பிடவே கிடையாது. அதே மாதிரி எம்ஜிஆர் பல பாடலாசிரியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வாழ்க்கை கொடுத்தாரு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா வாலியோ இல்லை ஆலங்குடி சோமுவோ புலமை பித்தன் இப்படி பல பேர் கூட வந்து எம்ஜிஆர் பயணித்தார். அந்த யாரையுமே வந்து பொதுவாகவே வந்து தேவர் பயன்படுத்தலை. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேட்டைக்காரன் ஒரு படம், ஒரு கௌபாய் படம். அந்த வேட்டைக்காரன் படத்துக்கு வந்து எம்ஜிஆர் கிட்ட கால் ஷீட் வாங்கிடுறாரு தேவர். வழக்கம் போல் அவருடைய அவர் யார் யார் புக் பண்ணுவார்னா எம்ஆர் ராதா, அசோகன், நம்பியார், இந்த மாதிரி எல்லாரையுமே புக் பண்ணுவார். அப்படி புக் பண்ணிட்டு போகும்போது கதாநாயகி யாரை புக் பண்ணுங்கிறப்ப சரோஜாதேவி அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இது எம்ஜிஆர்னு சொல்கிறாரு, தேவரும் முடிவு பண்ணுறார். முடிவு பண்ணி சரோஜாதேவி வீட்டுக்கு கால் ஷீட் வாங்க போகிறார். சரோஜாதேவி அந்த நேரத்தில் ஏகப்பட்ட பிஸி. பிஸின்னா வந்து ஒரு மணிக்கணக்கில் கால் ஷீட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க சரோஜாதேவி. எம்ஜிஆர் இது தேவர் நேராக போயிட்டு சரோஜாதேவி அம்மா ருத்ரம்மாக்கிட்ட கால் ஷீட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த அம்மா யோசி யோசி கால் ஷீட்டை பணமாகவே யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசனை சொல்கிறார், எம்ஜிஆர் தான் கதாநாயகன், நீங்கள் கால் ஷீட் கொடுங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு சரியான ஒரு மதிப்பு கொடுக்காம ருத்ரம்மா பேசுகிறாங்க. ஏன்னா அன்றைக்கி இருந்த நேரம் அந்த மாதிரியான ஒரு பெரிய அளவுக்கு பரபரப்பாக இருந்திருக்காங்க சரோஜாதேவி. அப்படி கொடுத்த உடனே இவர் பார்த்துட்டு பொறுமையை சோதித்த உடனே ருத்ரம்மா சோதிக்கிறாங்க. சோதித்த உடனே இனிமே என் படத்தில் சரோஜாதேவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றார். வெளியில் வந்தால் எம்ஜிஆர் சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே, சரோஜாதேவி வச்சே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. என் படத்தில் சரோஜாதேவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, நேராக தேவர் சாவித்திரியிட்ட கால் ஷீட் வாங்குறாரு. சாவித்திரியிட்ட கால் ஷீட் வாங்கி படம் தயாராகுது. அந்த படம் வந்து ஒரு கௌபாய் படம். அதில் வந்து இன்னொன்று சொல்லப்போனால் ஒரு 4 வயசு குழந்தைக்கு தகப்பனா எம்ஜிஆர் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்னா, சாவித்திரியே சொல்லியிருக்காங்க, படம் ஷூட்டிங் ஓடிக்கிட்டு இருக்குது, ஆரூர் தாஸ் வசனகர்த்தா ஆரூர் தாஸ்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க, இது என்ன ஜூவா இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டா, எந்த நேரம் பார்த்தாலும் கரடி புலி சிங்க யானை கூட பயணிக்கிறது மாதிரி இருக்குது. ரிகர்சல் பார்க்குறதுக்குள்ளே தேவரண்ணே படத்தை உடனே டேக் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரிகர்சல் பார்க்குறதா நடிக்கிறதான்னு தெரியலை. அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் வேட்டியை மடிச்சுக்கிட்டு யாரையாவது சத்தம் போடுறாரு, அடிக்க ஓடுறாரு யூனிட்டுக்குள்ளே. இது எப்படி நான் படம் பண்ணுறது, என்ன மணலோட படம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தமாக கால் ஷீட்டு வாங்கி வச்சுக்கிட்டு இவ்வளோ அராஜகம் பண்ணுறீங்களே, இதெல்லாம் தாங்குமா, இதுக்கு மேலே உங்கள் படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சாவித்திரி சொல்கிறாங்க. இதையெல்லாம் எம்ஜிஆர் சேர் நின்ன போகிற பக்கம் திருப்பி போட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கார். பட ஷூட்டிங் முடியுது. பட ஷூட்டிங் என்னன்னு சொல்ல போனால், அதே தீபாவளி நேரத்தில் கூட ஊட்டியை விட்டு வெளியில் வராமல் பட ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய தயால குணம் உண்டு, பல பேருக்கு நிறையா உதவிகள் செய்வார். அந்த வகையில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா கதாபா துணை பாத்திரங்கள்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய டெக்னீஷியன்கள் அத்தனை பேருக்கும் எம்ஜிஆர் தீபாவளிக்கு துணிமணி எடுத்து கொடுக்குறாரு. கைக்கு கை செலவுக்கு தாண்டுற அளவுக்கு எம்ஜிஆர் பணம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, எம்ஜிஆர் அந்த எல்லாம் அப்போல்லாம் என்ன ஒரு வழக்கம் உண்டு அப்படின்னா, ஒரு பெரிய ஆட்களுக்கு ஒரு தனி உணவும், அதே மாதிரி சாதாரணமான தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு சாதாரண தொழிலாளர்களுக்கு தனி உணவு இருந்துச்சு. ஆனால் எம்ஜிஆர் அதை மாற்றி எல்லாருக்கும் ஒரே வகையான உணவு அப்படிங்கிறத வந்து அதில் கொண்டு வர்றார். அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா, படம் வந்து முடித்து 1964 பொங்கலுக்கு வெளியாகுது. பொங்கலுக்கு வெளியாகிறப்போ அதே நேரத்தில் அதே எம்ஜிஆர் சிவாஜி நடித்த கர்ணன் படமும் பொங்கலுக்கு வெளியாகுது 1964 தொடக்கத்தில். ரெண்டு படமுமே வெற்றி வாகை சூடுது. சிவாஜி ரசிகர்கள் வந்து சிவாஜிக்கு சாந்தி தியேட்டரில் வெளியாகுது, எம்ஜிஆர் அவர்களுக்கு சித்ரா தியேட்டரில் வெளியாகுது. சித்ரா தியேட்டரில் என்ன ஒரு பெரிய கோலாகலம்னா, இப்போ கூட நினச்சி பார்க்க முடியாது. அந்த படம் முழுக்க முழுக்க ஒரு கௌபாய் படம்னு சொன்னேன். இந்த படத்தை மாதிரியே ஒரு காடு செட்டையை எம்ஜிஆர் போடலை, எம்ஜிஆருடைய ரசிகர்கள் தங்களுடைய சொந்த செலவில்
காடு மாதிரியான ஒரு செட்டை போட்டு அந்த செட்டில் எம்ஜிஆர் வேட்டைக்காரனாக நிற்கிற மாதிரியான அந்த மாதிரியான எம்ஜிஆருடைய உருவத்தையும் வச்சு இன்னும் கூடுதலாக என்னென்னா அந்த காலத்தில் 100,000 ரூபாய்க்கு செட்டு போட்டுங்கிறது நினச்சி பார்க்க முடியாத ஒரு செயல். அந்த காடு பற்றி எரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு 7,000 ரூபா பணம் கொடுத்து ஃபயர் சர்வீஸ் இன்ஜினை வர சொல்லி அதை பாதுகாத்தாங்க. இது யாருன்னா எம்ஜிஆர் சொந்த செலவில் பண்ணலை, அன்னைக்கு இருந்து அவருடைய ரசிகர்கள் கிட்டத்தட்ட 107,000 ரூபா செலவு பண்ணது அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டத்தை தான் அன்னைக்கு குறிக்கும். எம்ஜிஆர் மேலாம் அவர் எந்த அளவுக்கு அன்பு வச்சுருந்துருப்பாங்க அப்படிங்கிறத குறிக்கும். இந்த படம் வந்து பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிச்சு. அதில் நீங்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சாவித்ரி எம்ஜிஆர் நடிப்பில் வந்து ரொம்ப இமாலய வெற்றி பெற்ற படம். இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து எம்ஜிஆருக்கு காதல் காட்சிகள் வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த படத்தில் வரக்கூடிய காதல் காட்சி ரொம்ப எம்ஜிஆர் நெருங்கி நடிச்சிருப்பார் சாவித்ரி கூட. எந்த பாட்டு அப்படின்னா மெதுவா மெதுவா தொடலாமா உண்மேனியிலே கை படலாமா. இந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு ஒரு ஒன்றி நடிச்சிருப்பார். இது மாதிரி அந்த படம் வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு. இந்த படம் வெற்றி பெற்றதுக்கு ஒரு காரணம் வந்து தேவருடைய முயற்சி, இன்னொன்று எம்ஜிஆருடைய நடிப்படி கூட்டு விஷயங்கள் தான். ஆனால் இந்த படத்தில் எம்ஜிஆர் சொல்லியும் சரோஜா தேவியை போடாமல் தன்னுடைய விருப்பத்துக்கு சாவித்திரியை போட்டு படத்தை வெற்றி பெற வச்சார் நம்ம தயாரிப்பாளரான சாண்டோ எம்எம் சின்னப்பா தேவர். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் அதனுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் யார் அப்படின்னா வந்து டைரக்டர் d.yoganand. இந்த d.yoganand என்ன செய்கிறார் அப்படின்னா எம்ஜிஆரை வச்சு படம் பண்ணு முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா எம்ஜிஆர் ஜோடியாக வந்து சரோஜா தேவியை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் எம்ஜிஆர் சொன்னதை கேட்காம இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா கிடையாது அப்படின்ட்டு சாவித்திரியை போட்டு படத்தை பண்ணுறாங்க. பரிசு அப்படிங்கிற படம், பரிசு படம் வந்து ஓரளவு நல்ல வெற்றியை கொடுத்த படமாக இருக்குது. அதுக்கு பிறகு அடுத்து ஒரு படத்தை வந்து எம்ஜிஆரை வச்சு பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு d.yoganand. அந்த d.yoganand யார்னா பல படங்களை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இப்படி பல படங்களை டைரக்ட் பண்ணவர். சிவாஜியை வச்சு கடைசி காலத்தில் வா கண்ணா வா அப்படிங்கிற படத்தையும் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார். அப்படிப்பட்ட டைரக்டரான d.yoganand வந்து எம்ஜிஆரை வச்சு அடுத்த படத்தை டைரக்ட் பண்ணணும் முடிவு பண்ணுறாரு. அந்த படத்துக்கு பேர் வந்து வாழ்வே வா அப்படின்னு படத்துக்கு தலைப்பு வைக்கிறாரு. இப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு இந்த படத்துக்காவது நீங்கள் சரோஜா தேவியை வந்து புக் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இல்லை முடியாது அப்படின்னு அந்த படத்துக்கும் சாவித்ரி தான் புக் பண்ணுறாரு d.yoganand. புக் பண்ணால் 4 பட ஷூட்டிங் நடக்குது. 4 கழித்து எம்ஜிஆர் ஷூட்டிங் வரவே இல்லை. இவர் வந்து ஆஃபீஸ் போட்டு வச்சுருந்தது தான் மிச்சம். எம்ஜிஆர் வருவார்னு நினச்சி 4 தன்னுடைய 4 ஷூட்டிங் முடிச்சுட்டு 4 ஆஃபீஸை வந்து வச்சுருக்காரு d.yoganand. எம்ஜிஆர் வரவே இல்லை. d.yoganand என்ன சொல்கிறார் அப்படின்னா எம்ஜிஆர் வருவார் என்று எதிர்பார்த்து நான் வாழ்வே வா என்கிற படத்தை ஆரம்பித்தேன். இந்த வாழ்வே வா என்கிற படம் 4 நான் அலுவலகம் வைத்திருந்தும் இந்த அலுவலக எம்ஜிஆர் வராததால் என்னுடைய மொத்த நட்டம் ஏற்பட்டு என்னுடைய வீட்டை விற்று அதை சமாளித்தேன். நான் வாழ்வே வாவை எடுக்க ஆரம்பித்த நேரம் வாழ்வே போ என்று என்னை அந்த படம் துரத்தியது அப்படின்னு சொல்லி d.yoganand பதிவு பண்ணுறார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சொல்லி கேட்காம கெட்டுப்போன d.yoganand ஒரு பக்கம், எம்ஜிஆர் சொல்லி கேட்காம தன்னை நிலைநிறுத்திக்கிட்ட தேவர் ஒரு பக்கம். அப்படி தேவர் ஒரு பக்கம் இருந்தது காரணம் என்னென்னா என்ன சொன்னாலும் பரவாயில்லைன்னு எம்ஜிஆருடைய மனதில் தேவர் இருந்ததால் தான் தேவர் தப்பித்தார். அப்படிப்பட்ட பல சுவாரஸ்யமான செய்திகளை வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.